this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் தண்டர் நைட்ஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பனியில் பார்த்து யாரும் பார்த்தீங்கன்னா தம்பனியில் பார்த்து தான் வந்துருப்பீங்க. ஸோ கிளான் வார் லீக் மெடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளான் வார் லீக் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ கிளான் வார் லீக் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுன்னு நினச்சோங்களேன், ஒரு பையன் எட்டி பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் அந்த அப்டேட், இந்த செவந்த் பில்டர் அப்படிங்கிறத ஒன்றா தான் இங்கே வந்து கிளிக் பண்ணி வந்துருப்பீங்க. ஓகே, இட்ஸ் அதான் நம்ம சேனலோட ரியாலிட்டி. ஸோ அப்டேட் நான் மட்டும்தான் வருவீங்க, ஐனோ. ஸோ ஓகே, அதை விட்டுருவோம். அப்புறம் எதுக்கு இதை இங்கே வச்சுன்னு கேட்டால், அங்கே தான் இதுதான் அந்த கைப்புள்ளையோட ட்விஸ்ட்டு. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா கிளான் வார் லீக் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைஸ் நம்ம வந்து அப்டேட் விஷயத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைபரை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளான் வார் லீக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து கிளான் வார் லீக் எந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ தேர்ட் பிளேஸில் தான் எண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் போக முடியல. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கிளான் கூட தோத்துருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இந்தியன் ஆர்மி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் மேபி நம்ம வந்து வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா, நல்ல அட்டாக்ஸ் கொடுத்துருந்தா டெஃபினெட்லி வின் பண்ணியிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த நோ லிமிட்ஸ் கூட எல்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை கை. ஸோ ரொம்ப 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 கஷ்டமான ஒரு கிளான், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மார் டிஹெச் இங்கே அந்த கிளான். ஓகே, இங்கே 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 வெயிட் அப்னேட். ஸோ இது இது இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நைன்த் பேசுகிற 14, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 13 எப்போதாங்க இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வாராக தான் அமைஞ்சிச்சு. ஸோ ஓகே ஓகே, அதை விட்டுருவோம். ஸோ கிளான் வார் லீக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கிளான் இருக்குது நமக்கு, ஃபேமிலி கிளான். ஸோ அந்த கிளானில் போயிட்டு கூட நம்ம வந்து கிளான் வார் லீக் வந்து மெடல்ஸ் வந்து கொடுத்துட்டு வருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இக்காய், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு இந்த ரஸ்ட் ஐடி பேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதோட ஓகே என்னக்கா, சிசியில் வந்து லூட் நிறைய இருக்குது போல். ஸோ ஓகே, ஏதாச்சும் ரிசர்ச் எதாவது பண்ண முடியுமோ. ஸோ ஓகே, எல்லாமே ஃபில்லாக இருக்குது. ஸோ ஓகே, வந்தது நம்ம வந்து பார்த்துப்போம். ஸோ கிளான் வார் லீக் வந்து இங்கேயும் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இரண்டு இடத்துல எண்ட் ஆகிட்டது. ஸோ இங்கே 152 வந்து கிடச்சிருக்கு, நமக்கே 152 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் அதே மூணாவது இடம். பட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 70 மேலே வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் தான். ஸோ நமக்கு வந்து மூணாவது இடம், மூணாம் நம்பர் ராசின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அங்கேயும் தேர்ட் பிளேஸ், இங்கேயும் தேர்ட் பிளேஸ். பல வருஷங்களாகவே நம்ம வந்து கிறிஸ்டல் லீக் தேர்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் தான் அந்த கிளானில் இருந்துட்டு இருந்தோம். ஸோ இனிமே ஃபைன், நம்ம வந்து ஓவரா பேசி நேரத்தை வீணடிக்காமல் ஓகே எங்கே கைஸ். ஸோ ரிசல்ட்டை கொடுத்துட்டு கிவ் போனஸ் கொடுத்துருவோம். ஸோ யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு போனஸ் உண்டு. ஸோ ஓகே ஓகே, ஏழு பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ வேறு யாராச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அட்டாக்ஸ் போட்டிருந்தா. ஸோ ஓகே கை, ஸோ இருந்தவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ டாப் 7 பிளேஸ் எனக்கு இங்கே இருக்கிற மற்ற யாருமே தெரியாது. ஸோ தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற முதல் இருக்கிற நான் 6 பேருக்கு கொடுத்துட்டோம். ஸோ கிவ் த போனஸ் ஓகே 5 போனஸ் கொடுக்கப்பட்டது, போனஸ் கொடுக்கப்பட்டது யாராவது கிளான் லெஃப்ட் ஐட்டப்ல. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த அப்டேட் நியூஸ். அப்டேட் நியூஸோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஒன் அண்ட் ஆல் ஹூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம வந்து 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல காலங்களாக நம்ம வந்து இதுக்காக தான் வந்து ஓடிட்டு இருந்தோம். ஸோ நான் சூப்பர் செல்லுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் கடமைக்கு பண்ணி தானே ஆகணும். ஸோ ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கடமைக்குன்னு நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம என்ன ஃபியூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எனக்கு அந்த கண்டென்ட் நான் வந்து டெய்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, நானாக வந்து எதுலேயுமே ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஐ மீன் ஓகே, ஸ்டோரி போகிறத ஓகே, ஸ்டோரி கூட போகிறதுனா தெரில. ஸோ பட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரூப்லேயும் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் கைஸ். ஸோ நம்மளோட சேனல் வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஓகேவா, ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு, சிடபிள்யூ அட்டாக். அது பார்த்தீங்கன்னா சரியான அடிகை. ஸோ ஒரு 300 வியூஸ் தான் போயிடுச்சு. ஒரு 5K இருக்கிற சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 300 தான் போயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட், இது சிடபிள் அப்டேட்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.1K போயிடுச்சு பா. ஸோ எப்படி, ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ஸோ நான் அதனால் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, டெய்லி நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோ போட்டால் அதில் பார்த்தீங்கன்னா பாதி அப்டேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ பாதி நம்மளோட கண்டென்ட் இருக்கும். ஸோ ஓகேவா, ரெண்டு கண்டென்ட்டாக தான் நான் வந்து குழப்பியடி இது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ கூட்டு பொரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலவையை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வந்து ஒரு புதிய ட்ரை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து
கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ஜாப் அட்டாக் அந்த மாதிரி லைட்னிங் ஸ்பெல் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா சேஜ் மிஷின்ஸ் ஒவ்வொன்றும் வந்து எப்படி வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணலான்றது இந்த அப்டேட் இதை தள்ளி. பட் பார்த்திங்கன்னா நோ 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 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன இதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துருந்தேன். ஸோ நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணணும். ஸோ நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தான் கைஸ் கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட கருத்து, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, உங்கள் கிளான்மெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியல. ஸோ என்ன தான் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் தமிழ் சிஓசி கம்யூனிட்டியிலே அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியல. ஸோ சின்ன ஒரு 1K 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கிற ரீச் கூட நமக்கு இல்லை. ஸோ டு பி ஃப்ராங்க் அதான் உண்மை. ஸோ நீங்கள் தான் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா லூட்டை பார்த்திங்கன்னா சரியான லூட்டில் வச்சுருக்கோம். பட் பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 4-6 வந்து பேரக்ஸ் ஒருவாப்பில். ஸோ அவனை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு பேரக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ மேபி பார்த்திங்கன்னா கோல்டை வச்சு வால் அப்கிரேட் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் லூட் இருக்குது. ஸோ ஏதாச்சும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே 160 இது வந்து வார்டன் மேபி அப்கிரேட் பண்ணலாமா. ஸோ 120 மேபி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது லூட்டு, இட்ஸ் ஓகே 50 lakhs இருக்குது. ஸோ ஃபைன் பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து விட்டுருவோம். ஓகே ஓகே வருமா. ஸோ 80 lakhs மேபி வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால் நினச்சா பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கிராண்ட் வார்டனே அப்கிரேட் போட்டு புக் ஆஃப் ஹீரோஸ் கொடுத்துட்டு நம்மளால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதையும் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகேவா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேபி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதை விட்டுருவோம் அந்த டாப்பிக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டாபிக் வரும், இந்த வீடியோட மெயின் டாப்பிக்கு. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு என்று கேட்டீர்கள் என்றால் 7வது பில்டர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிஓசி வந்து அந்த இந்த கிங் வீடியோ விட்டாங்கல்லப்பா, அந்த புதுசாக ஒரு கிங் வந்துருச்சுல லூனாருக்காக. ஸோ அந்த ஸ்கின் போய்ச்சு நினைக்கிறேன். ஸோ ஷாப்பில் கூட இல்லையா அந்த கிங்குக்கான ஒரு அந்த மேபி இந்த சாரி மேபின்னு வருது. ஸோ அந்த நம்மளோட வார்டனுக்கு ஒரு இது விட்டுருந்தாங்கல்ல கை. ஸோ ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ வார்டன் எப்படி லான்ச் பண்ண போகிறோம், வாரியர் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா 5 இருந்துச்சு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமா என்ன இருந்துச்சுன்னா 7 பில்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ சிஓசி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டை வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ 7வது பில்டர் மாஸ்டர் பில்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மாஸ்டர் த பிளாஸ்டர் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெம் கொடுத்து வாங்குறது முடியாதுன்னு காரியம் நினைக்கிறேன் மேபி அந்த 7வது பில்டரை. ஸோ அந்த ஒரு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா பர்பேரியன் எழுதி வைக்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபார் பில்டர் பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இங்கே மேபி ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு டவுன் ஹால் வரலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒன்று புதுசாக இங்கே வருது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓடிடி வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இங்கே ஒரு பில்டர் வந்து புதுசாக நம்ம வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அந்த கியர் அப் பில்டிங்ஸு கேனன் கார்ட் அப்கிரேட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெகா டெஸ்ட்லாம் அப்கிரேட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டில் மிஷினை வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம வந்து அந்த 7th 6th பில்டர் வந்து அன்லாக் பண்ண மாதிரி மேபி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பில்டர் கால் 10 கூட வரலாம் மேபி யாருக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் அப்டேட் தானே ஆமாம். ஸோ இந்த அப்டேட் வந்து காத்திருப்போம். ஸோ ஸ்ப்ரிங் அப்டேட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்போ தெரியுமா கைஸ் வரும், ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு சீசன் போனோம், ஐ மீன் மார்ச் அந்த சீசன் தான் வந்து அவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சூப்பர் ட்ரிப் கூட வரலாம் ஓகேவா அந்த அப்டேட்டில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 7th பில்டரோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். அந்த 5th எக்ஸ்போ வரதுனால மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TH14 இருக்காங்கல்ல. ஸோ மேக்ஸ் பிளேஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரக்ஷன் பர்சன்டேஜ் மேபி வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்பரேட்டான வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ ஓகே ட்ரை அகெயின் கனெக்ஷன் லாட் ஸோ செக் யூர் இன்டர்நெட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஸோ சிஓசிக்கு நான் வந்து உள்ளே இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நான் உங்களோட அடுத்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட் என் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி தன் சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். சைனிங் ஆஃப் உங்கள் டிகே செட் கிளாஷ் ஆன். ஹே ஹூ ஆர் யூ மேன். ஹே ஹவ் ஆர் யூ மேன்.